நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமியின் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். நாட்டில் நிகழக்கூடிய பல்வேறு செய்திகளை நம்ம தினந்தோறும் காணொலியா பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு தேதி 6/10/2021. இன்னைக்கான ஹிந்து மற்றும் தினமணி பேப்பருடைய செய்தியை தான் நம்ம பார்க்க இருக்கோம். வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கான தலைப்பு செய்தியா நம்ம என்ன பார்க்கறோம்னா, உள்ளாட்சி தேர்தல் இன்று முதல் கட்ட வாக்குப்பதிவு. தமிழகத்துல ஒரு 9 மாவட்டங்களுக்கு இன்று ஊரக உள்ளாட்சி தேர்தல் வந்து நடைபெற இருக்கு. அது நம்ம எந்தெந்த மாவட்டம் பார்த்தோம்னா, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருநெல்வேலி, தென்காசி. இந்த 9 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஊரக உள்ளாட்சி தேர்தல் தான் வந்து இன்னைக்கு நடைபெற இருக்கு. ஏன் இந்த 9 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது எல்லாமே புதுசா பிரிக்கப்பட்ட மாவட்டங்கள். இதுக்கு முன்னாடி நடந்த உள்ளாட்சி தேர்தல் அப்போ இந்த மாவட்டங்கள் வந்து பிரிச்சனால அப்ப வந்து கண்டக்ட் பண்ண முடியல. சோ விடுபட்டு போன இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து அவங்க உள்ளாட்சி தேர்தல் நடத்தி இருக்காங்க. சோ இன்னைக்கும் சனிக்கிழமையும் இந்த வாக்குப்பதிவு வந்து நடக்கிறதா இருக்கு. இதுல பார்த்தோம்னா வந்து மொத்தம் 4 வாக்கு சீட்டுகள் வந்து அங்க இருக்கு. யார் யாருக்கு எந்தெந்த கலர் வாக்கு சீட்டு அப்படிங்கறது மட்டும் இப்ப நம்ம பாத்துருவோம். சோ அதுல பார்த்தோம்னா, மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் அவங்களுக்கான வாக்கு சீட்டு வந்து மஞ்சள் கலர்ல இருக்கும். அண்ட் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் அவங்களுக்கு வந்து பச்சை நிறத்துல வந்து வாக்கு சீட்டு இருக்கும். அண்ட் ஊராட்சி மன்ற தலைவருக்கான வாக்கு சீட்டு வந்து இளஞ்சவப்பு நிறத்துல இருக்கும். கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர்களுக்கான வாக்கு சீட் வந்து வெள்ளை கலர்ல இருக்கும். சோ இதுதான் வந்து அந்த வாக்கு சீட்டு வந்து நம்ம கலர்ல நம்ம பார்த்தோம். சோ அதுவும் இல்லாம அந்த 9 டிஸ்ட்ரிக்ட்ல அந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்கிற அன்னைக்கு வந்து அவங்க வங்கிகளுக்கு வந்து விடுமுறையை அறிவிச்சிருக்காங்க. இது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுதான் இங்கே நம்ம ஹிந்து பேப்பருடைய செய்தியாகவும் பாக்குறோம். திரவிடியன் மேஜர்ஸ் செட் ஃபார் ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் இன் ஸ்கூல்ஸ். இந்த ரெண்டு உள்ளாட்சி தேர்தலுமே ரெண்டு திராவிட கட்சிகளுமே அவங்களுடைய பலத்தை வந்து நிரூபிக்கான தேர்தல் அப்படிங்கிற மாதிரி இந்த பேப்பர்ல அவங்க போட்டிருக்காங்க. இந்த டேவலர் காலம் வந்து அசம்பிளில நடந்த எலெக்ஷன்ல அவங்களுடைய ஓட் ஷேர்ஸ் வந்து என்னென்ன அவங்க போட்டிருக்காங்க, அந்த 9 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் எடுத்து அவங்க போட்டிருக்காங்க. இதோட இந்த நியூஸ் ஓவர். அடுத்த நியூஸ்க்குள்ள போலாம். அடுத்த செய்தியா நம்ம என்ன பார்க்கறோம்னா, பிசிக்ஸ்க்கான நோபல் பிரைஸ் வந்து நேத்து அறிவிச்சிருக்காங்க. அது யார் யாருக்குன்னா வந்து கிளாஸ் ஹாசல்மேன், ஜார்ஜே பரிசி, சிக்குரோ மனாபே. ஸோ இந்த 3 பேருக்கும் 2021க்கான பிசிக்ஸ்க்கான நோபல் பிரைஸ் வந்து நேத்து அறிவிச்சிருக்காங்க. இது நேற்று வீடியோல நம்ம பார்த்தோம்னா வந்து மருத்துவத்துக்கான பிரைஸ் வந்து யாருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ மருத்துவத்துக்கான பிரைஸ் நம்ம யாருக்குன்னு பார்த்தோம்னா, டேவிட் ஜூலியஸ் அண்ட் அர்னவ் பட்டபூட்டியன். ஸோ இந்த ரெண்டு பேருக்கு வந்து மெடிசினுக்கான நோபல் பிரைஸ் 2021 கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது நேத்து வீடியோ நம்ம பார்த்தோம். நேத்து வந்து அவங்க பிசிக்ஸ்க்கான நோபல் பிரைஸ் வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க. அந்த இந்த 3 பேருக்கு தான் அந்த இதை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து அவங்க எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, அந்த பருவநிலை மாற்றத்துக்கான ஒரு ரிசர்ச் பண்ணதுக்காக இந்த பிசிக்ஸ்க்கான நோபல் பிரைஸ் அவங்க கொடுக்கறது அங்க சொல்லியிருக்காங்க. அதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆன் த நோபல் பிசிக்ஸ் பிரைஸ் ஃபார் கிளைமேட் மாடல்ஸ் அண்ட் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பிசிக்கல் சிஸ்டம் த ஜூரி செட். ஸோ இந்த 3 பேரையும் கண்டிப்பா மறந்துடக்கூடாது. ஏன்னா டிஎன்பிசியில கண்டிப்பா குவெஸ்டன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2021 பிசிக்ஸ்க்கான நோபல் பிரைஸ் யாருன்னு பார்த்தோம்னா, இன்னொரு நம்ம பார்த்துருவோம், கிளாஸ் ஹாசல்மேன், ஜார்ஜியோ பரிசி, ஷிகுரோ மனாபே. ஸோ இந்த 3 பேருக்கு தான் 2021 பிசிக்ஸ்க்கான நோபல் பிரைஸ். அதுதான் இங்கே நம்ம தினமணி பேப்பரோட செய்திலையும் பார்க்குறோம். இயற்பியல் 3 நோபல் பரிசு. அந்த இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, பருவநிலை மாற்றம் தொடர்பான கண்டுபிடிப்புகளை நிகழ்த்திய 3 நோபல் பிரைஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தியில் அவங்க காட்டியிருக்காங்க. இதோட இந்த நியூஸ் ஓவர். அடுத்த நியூஸ்க்குள்ள போலாம். அடுத்த செய்தியா நம்ம என்ன பார்க்குறோம்னா, டைகர் ஹண்ட் சிஜே டெல்ஸ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நாட் டு கோ ஃபார் த கில் இமீடியட்லி. முதுமலை டைகர் ரிசர்வ்ல ஒரு புலி வந்து 4 பேரை வந்து கொன்றுருக்கு அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க கிராம மக்கள் எல்லாருமே வந்து போராடினாங்க. அந்த புலியில வந்து உடனே புடிங்க அப்படின்னா அது சுட்டாவது புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு இது விட்டு ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. என்னன்னா வந்து அந்த புலியை வந்து சுட்டு பிடிக்கிறதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து வெளியே வந்துச்சு. இதை கேட்ட சில விலங்குகள் நல ஆர்வலர்கள் வந்து உயர்நீதிமன்றத்துல ஒரு மனு போடுறாங்க. அந்த புலியை வந்து கொண்டு பிடிக்க வேண்டாம், அதை மயக்க நிலையில புடிச்சு வேற எங்கேயாவது விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துல அந்த மனு தாக்கல் செய்யறாங்க.
அந்த மனு உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சஞ்சீப் பானர்ஜி அவருடைய பெஞ்சுக்கு தான் போகுது. அப்ப அந்த ஆர்டர்ல வந்து ஹைகோர்ட் வந்து என்ன இஷ்யூ பண்ணிருக்காங்கன்னா, உடனடியா நீங்க வந்து அதை கொண்டு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, அதை மயக்க நிலையில குறிச்சு வேற எங்கேயாவது விட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவங்க சொல்லியிருக்காங்க. இது குறித்து வந்து அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல நாங்க வந்து சுட்டு பிடிக்கிறதுன்னு சொல்லல, ஹண்டிங் அப்படிங்கறதுக்கான என்ன அர்த்தம்னா வந்து ஹண்டிங் வந்து அதை மயக்க நிலையில பிடிக்கலாம், அதுல அதை டிராப் வச்சு பிடிக்கலாம். சோ இந்த எல்லா சுச்சுவேஷனுமே எதுலையுமே சரிப்பட்டு வராத நிலையில கடைசியா தான் வந்து அதை சுட்டு பிடிக்கிறதுக்கு தான் அர்த்தம். ஹண்டிங் அப்படிங்கிறது வந்து அதை சுட்டு பிடிக்கிறதுக்கான அர்த்தம் கிடையாது, அதை டிராங்குலைஸ் பண்ணியும் பிடிக்கிறதுக்கான அர்த்தமும் இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் வந்து அவங்க விளக்கம் சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே நம்ம பாக்குறோம். அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த டேர்ம் ஹண்ட் இன்க்ளூடட் டிராப்பிங் கேப்சரிங் அண்ட் ஷூட்டிங் ஒன்லி இன் அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஸோ அப்போ ஹண்டிங் அப்படிங்கிறது வந்து அது கொண்டு பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது. ஸோ ஹண்டிங்கிறது அதை எய்தர் உயிரோடையோ இல்லைன்னா அதை சுட்டு கொன்றோம் அந்த மாதிரி அர்த்தம் தான். அண்ட் அதில் ஷூட்டிங் வந்து அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்ஸில் தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பதில் அளிச்சிருக்காங்க. இதோட இந்த செய்தி ஓவர், அடுத்த செய்திக்குள்ள போகலாம். அடுத்த செய்தியாக நம்ம என்ன பார்க்குறோம்னா, வள்ளலார்ஸ் பர்த் ஆனிவர்சரி டு பி பெனிவலன்ஸ் டே. நேத்து வள்ளலாருடைய 197வது பிறந்த நாள் வந்து அனுசரிக்கப்பட்டுச்சு. ஸோ அதை ஒட்டி நேத்து முதல்வர் வந்து ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா வந்து, ஸோ இனிமே வந்து வள்ளலாருடைய பிறந்த தினம் வந்து பெனிவலன்ஸ் டேவா வந்து அனுசரிக்கதா இருக்காங்க. ஸோ பெனிவலன்ஸ் அப்படி நம்ம தமிழ்ல பார்த்தோம்னா தனிப்பெரும் கருணை. ஸோ தனிப்பெரும் கருணை நாளா வந்து அனுசரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காரு. ஸோ வள்ளலார் வந்து என்னைக்கு பிறந்திருக்காருன்னா, பார்ன் ஆன் October 5, 1823. அதுதான் இங்கே நம்ம தினமணி பேப்பரோட செய்திலையும் பார்க்குறோம். வள்ளலார் பிறந்த தினம் தனிப்பெரும் கருணை நாளாக கடைபிடிப்பு, முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ஸோ நேற்று பார்த்தோம்னா 197வது பிறந்த தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டுச்சு. இதோட இந்த நியூஸ் ஓவர், அடுத்த நியூஸ்க்குள்ள போகலாம். அடுத்த செய்தியாக நம்ம என்ன பார்க்குறோம்னா, கோயில்களில் முடியிருக்கும் பணியாளருக்கு மாத ஊக்கத்தொகை திட்டம் முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இப்போ நம்ம சட்டமன்றத்தில் நடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் கூட இந்து சமய அறநிலைத்துறை மானிய கோரிக்கை எப்போ இதை அவங்க சொல்லியிருந்தாங்க, என்ன அப்படின்னா வந்து இனிமே வந்து காணிக்கையா வந்து முடி செலுத்தும் வரும் பக்தர்களுக்கு வந்து கட்டணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதுல சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து காம்பன்சேட் பண்றதுக்காக முடியிறக்கும் பணியாளர்களுக்கு வந்து மாதந்தோறும் 5000 ரூபாய் வந்து ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அந்த கோரிக்கை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து இங்க நம்ம நியூஸா பாக்குறோம். ஸோ அதுல இனிமே வந்து யாருமே வந்து முடியிறக்குறதுக்கு வந்து கட்டணம் எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து இலவசம் தான். ஸோ அங்க வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு வந்து ஊக்கத்தொகையை வந்து மாதந்தோறும் 5000 வழங்கப்படும். அதுதான் வந்து இந்த செய்தியில நம்ம பாக்குறோம். அதுதான் இங்க நம்ம ஹிந்து பேப்பரோட நியூஸ்லயும் பாக்குறோம். ஸ்டாலின் லான்சஸ் ஸ்கீம் ஃபார் பார்பர்ஸ் இன் டெம்பிள், ₹5,000 மந்த்லி இன்சென்டிவ் டு பி கிவன். இந்த ஸ்கீம்ல 1744 பணியாளர்களுக்கு வந்து இந்த ஊக்கத் தொகை வந்து அவங்க வழங்குறதா இருக்காங்க. இதுக்காக அரசுக்கு வந்து கூடுதலா எவ்வளவு செலவு வர்றதா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, 10.47 கோடி ஒரு வருஷத்துக்கு வந்து இவ்வளவு செலவு வந்து அதிகமா வரும் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த கட்டணம் வந்து கிடையாது, அந்த முடி காணிக்கை செலுத்தும் பக்தர்களுக்கு கட்டணம் கிடையாதுங்கிறதுனால இவங்களுக்கான காம்பன்சேஷனா இந்த ஸ்கீம் அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட இந்த செய்தி ஓவர், அடுத்த செய்திக்குள்ள போலாம். அடுத்த செய்தியா நம்ம என்ன பாக்குறோம்னா, டென்மார்க் பிரைம் மினிஸ்டர் அரைவிங் ஆன் சாட்டர்டே. டென்மார்க் பிரைம் மினிஸ்டர் மெட்டி ஃப்ரெட்ரிக்சன், ஸோ இவங்க வந்து சனிக்கிழமை இந்தியா வந்து வரதா இருக்காங்க. ஸோ முக்கியமாக இவங்க வர்றது வந்து டாப் அஜெண்டான்னு பார்த்தோம்னா கிளைமேட் சேஞ்சை பற்றி விவாதிக்கிறதா இருக்காங்க. நம்ம பிரைம் மினிஸ்டரோட கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசுறதா இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா பிப்ரவரி 2020 அப்புறம் ஒரு வெளிநாட்டு பிரதமர் வந்து நம்ம நாட்டுக்கு வர்றது இதுதான் வந்து முதல் முறையா இது பார்க்கப்படுது. அண்ட் ரொம்ப முக்கியம் வந்து கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசுறதா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். இந்த சந்திப்பில் வேற என்னவும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா வந்து, strategic partnership is expected to discuss investment in Indian renewable technology. So, இந்தியாவுடைய ரெனுவபிள் டெக்னாலஜியில பத்தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி அந்த பேச்சுவார்த்தையில இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சப்ளை ஆஃப் கிரீன் டெக்னாலஜி. ஸோ கிரீன் டெக்னாலஜியை பத்தியும் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடக்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்க அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சந்திப்பு வந்து ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னா, ஏன்னா நம்ம பார்த்தோம் இந்த சந்திப்புல முக்கியமான அஜெண்டா வந்து கிளைமேட் சேஞ்சை பத்தி தான் அந்த பேச்சுவார்த்தை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வரக்கூடிய நவம்பர் மாதத்துல வந்து யுனைடெட் நேஷனுடைய
கிளைமேட் சேஞ்ச் சம்மிட் வந்து நடக்குது, அதுதான் வந்து COP26 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ காப் அப்படிங்கிறது வந்து கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். ஸோ COP26 அப்படிங்கிறது வந்து யூஎன்னுடைய சம்மிட் நடக்குது, அது முக்கியமாக வந்து கிளைமேட் சேஞ்சுக்காக நடக்கிறது சம்மிட் தான். ஸோ இந்த COP26 முன்னாடி இந்த சந்திப்பு வந்து ஒரு முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த செய்தியில நம்ம பார்க்குறோம். இதோட இந்த நியூஸ் ஓவர், அடுத்த நியூஸ்க்குள்ள போகலாம். அடுத்த செய்தியா நம்ம என்ன பார்க்கறோம்னா, அதானி காட் அசெட்ஸ் அட் 3 ஏர்போர்ட்ஸ் ஃபார் அ சாங் அலர்ஜஸ் ஏஏஐ யூனியன். அதுல என்னன்னா வந்து இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி வந்து ஒரு 3 ஏர்போர்ட், மேங்களூர், லக்னோ அண்டு அகமதா ஏர்போர்ட், ஸோ இந்த 3 போர்ட்டுமே வந்து அதானி துறைமுகத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அங்கே இருக்க யூனியன் மெம்பர்ஸ் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டில் முக்கியமாக என்ன இருக்குன்னா, அந்த 3 ஏர்போர்ட்டுடைய ஒர்த்து பார்த்தோம்னா வந்து 1300 கோடி ரூபாய் வரும், ஆனால் அது வந்து வெறும் 500 கோடி ரூபாய்க்கு தான் வந்து அவங்க அந்த அதானி துறைமுகத்துக்கு வந்து மாத்திருக்காங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த குற்றச்சாட்டு வைக்க அங்கே இருக்க யூனியன் மெம்பர்ஸ் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ இது குறித்து வந்து அவங்க வந்து பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டரும் அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே அனுப்பிச்சு. ஸோ இதில் பார்த்தோம்னா வந்து, ஸோ December 11, 2018 நடந்த ப்ராப்பர்ட்டி அந்த இது கணக்கெடுப்பில் பார்த்தோம்னா, இந்த 3 ப்ரைஸ் பார்த்தோம்னா, ஒன்று வந்து 363 crores, 583 crores அண்ட் 384 crores. என்னதுன்னு பார்த்தோம்னா வந்து மேங்களூர், லக்னோ, அகமதாபாத், இந்த 3 கரஸ்பாண்டிங் ப்ரைஸ் தான் இப்போ நம்ம அதை பார்த்தோம். ஸோ இது வந்து அதானி துறைமுகத்துக்கு வந்து, ஸோ இதில் வந்து மேங்களூர் வந்து 363 crores இருந்துச்சு, ஆனால் அதை வந்து ஜஸ்ட் 74.5 crores தான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா லக்னோ ஏர்போர்ட் வந்து 583 crores, அதை வந்து 147 crore டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகமதாபாத் பார்த்தோம்னா 384 crores, அதை வந்து 277 crores தான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ மீதுனா 1300 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை வந்து வெறும் 500 கோடிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே இருக்க எம்ப்ளாயி யூனியன்ஸ் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதோட இந்த நியூஸ் ஓவர், அடுத்த நியூஸ்க்குள்ள போகலாம். அடுத்த செய்தியா நம்ம என்ன பார்க்கறோம்னா, மேசிவ் சைல்டு செக்ஸ் அபியூஸ் இன் பிரெஞ்சு கேத்தோலிக் சர்ச். சரிண்ணா, பிரெஞ்சு கேத்தோலிக் சர்ச்சஸ்ல வந்து குழந்தைகள் வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. ஸோ இதை வந்து விசாரிக்க வந்து அங்க இருக்க பிரெஞ்சு கேத்தோலிக் திருச்சபை சார்பா வந்து ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த கமிஷன் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் வந்து அந்த என்கொயரியை நடத்தி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ரிப்போர்ட் வந்து 2500 பக்கத்துல வந்து அந்த ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலமா இந்த விஷயம் நடந்துட்டு வருது, அதாவது 1950களில் இருந்து இந்த விஷயம் நடக்குது. என்னன்னா, அங்கே இருக்க சர்ச்சஸில் வந்து குழந்தைகள் வந்து பாலியல் ரீதியாக வந்து துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரிப்போர்ட்டில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 216,000 குழந்தைகள் வந்து இது வரைக்கும் வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு வந்து ஆளாயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்கே நம்ம தினமணி பேப்பரோட செய்திலையும் பார்க்குறோம். பிரான்ஸ் மத தலங்களில் 3.3 லட்சம் சிறுவர்கள் மீது பாலியல் தாக்குதல் அறிக்கையில் தகவல் அப்படின்னு சொல்லு. இதோட இந்த நியூஸ் ஓவர், அடுத்த நியூஸ்க்குள்ள போலாம். அடுத்த செய்தியா நம்ம என்ன பாக்குறோம்னா, எஃபி விசில் ப்ளோவர் கால்ஸ் ஃபார் ரெகுலேஷன்ஸ். நேற்றைய முன்தினம் நம்ம பார்த்தோம்னா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராம் இந்த 3 வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் வந்து செயல்படலை. அதனால வந்து நிறைய யூசர்ஸ் வந்து ரொம்ப சஃபர் ஆனாங்க. நிறைய பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து ஃபேஸ்புக்கு வந்து லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதுல என்னன்னா வந்து, அந்த ஃபேஸ்புக்ல முன்னால பணியாற்றினா ஒரு நபர், அவர் தான், அவங்க தான் வந்து பிரான்சிஸ் ஹியூகன். ஸோ இவங்க அங்க இருக்க லா மேக்கர்ஸ், யூஎஸ்ல இருக்கக்கூடிய லா மேக்கர்ஸ் அப்பீல் ஆகி வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து, இந்த ஃபேஸ்புக்கை வந்து கண்டிப்பா நீங்க ரெகுலேட் பண்ணி ஆகணும், ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான விஷயங்களை வந்து உலகத்துல இருந்து மறைக்குது. அதான் இங்க கொடுத்துருக்காங்க, த கம்பெனி இன்டென்ஷியலி ஹைட் வைட்டல் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த பப்ளிக், கவர்மெண்ட் அரௌண்ட் த வேர்ல்ட். அதுவும் இல்லாமல் அவங்க என்ன அங்க ரொம்ப முக்கியமா குறிப்பிட்டு இருக்காங்கன்னா, இந்த ஃபேஸ்புக் இருக்க சைட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ம்ஃபுல்லானது குழந்தைகளுக்கும் அண்ட் யங் யங்ஸ்டர்ஸுக்குமே வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா இருக்கு, அவங்களுடைய மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப பாதிப்படையும் இதனால அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க, ஐ பிலீவ் தட் ஃபேஸ்புக் ப்ராடக்ட் ஹார்ம் சில்ட்ரன், ஸ்ட்ரோக் டிவிஷன் அண்ட் வீக்கன் அவர்
டெமோக்ரஸி. ஸோ இதனால வந்து கண்டிப்பாக ஃபேஸ்புக் போன்ற நிறுவனங்கள் வந்து ரெகுலேஷனுக்குள்ள வரணும். அது இப்படியே இல்லாமல் போச்சுன்னா வந்து ஏன்னா உலகத்தில் வந்து நிறைய கோடிக்கணக்கான மக்கள் வந்து இதை பயன்படுத்திட்டு வராங்க, அவங்களுடைய இது எல்லாமே பாதுகாப்பாக இருக்கணும்னா இதை கண்டிப்பாக நம்ம ரெகுலேட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பணியாளர் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, அதாவது பிரான்சிஸ் ஹியூகன் அப்படிங்கிறது. இதுல இன்னொரு தரப்பினர் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து ஃபேஸ்புக் வந்து மொனோபோலியா போறாங்க, அது ரொம்ப ஆபத்தானது, அவங்களுக்கான காம்படிட்டர்ஸ் நிறைய வரணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா ஃபேஸ்புக் வந்து வாட்ஸ்அப்பை வாங்கிட்டாங்க, அதே மாதிரி ஃபேஸ்புக் வந்து இன்ஸ்டாகிராமையும் வாங்கிட்டாங்க. ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்தோம்னா நேற்றைய முந்தினம் வந்து ஒரு 7 மணி நேரம் செயல்படலை. ஸோ அதனால நிறைய பேர் வந்து அங்கே யூஸ் பண்ண முடியல, அது எல்லாமே ட்ரெண்டிங்காகவும் ஆச்சு, அதை நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து மொனோபோலியா போச்சுன்னா அது வந்து உலக நாடுகளுக்கு வந்து ரொம்ப பெரிய ஆபத்தான விஷயமா மாறும். அது வந்து ப்ராப்பர் காம்படிட்டர்ஸும் அங்க உள்ள வரணும். சோ அதை வந்து ரெகுலேட்டும் பண்ணணும், அதே மாதிரி காம்படிட்டர்ஸும் நிறைய வரணும் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த நியூஸ்ல நம்ம பாக்குறோம். இதோட இந்த நியூஸ் ஓவர், அடுத்த நியூஸ்க்குள்ள போலாம். அடுத்த செய்தியா நம்ம என்ன பார்க்கணும்னா, ஃபிலிமிங் ஃபர்ஸ்ட் மூவி இன் ஸ்பேஸ். ரஷ்யா நாட்டை சேர்ந்த ஒரு படக்குழுவினர் வந்து ஃபிலிம் பண்றதுக்காக இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எதுவுமே வந்து இங்கே கிடையாது, அவங்க வந்து அவுட்டர் ஆர்பிட், எத்தோடைய அவுட்டர் ஆர்பிட்ல பிளேஸ் பண்ண ஒரு சேட்டலைட் சென்டர் தான் அது. அதுதான் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றோம். இது நாசாவால வந்து அனுப்பப்பட்டிருக்கு. எந்த ஆண்டுன்னு பார்த்தோம்னா 1998. ஸோ இந்த ஆண்டில் வந்து நாசா வந்து இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த க்ரூ எல்லாமே அந்த ஸ்டேஷனுக்கு தான் போயிருக்காங்க, ஏன்னா ரியலா வந்து அவங்க ஃபிலிம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இப்படி எடுத்துட்டாங்கன்னா வந்து ஸோ வேர்ல்ட்லேயே வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம், அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஷூட் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபிலிமா வந்து இந்த ஃபிலிம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த செய்தியில நம்ம பார்க்குறோம். இதோட இந்த நியூஸ் ஓவர், அடுத்த நியூஸ்க்குள்ள போலாம். அடுத்த செய்தியா நம்ம என்ன பார்க்குறோம்னா, மருத்துவ கல்வியும் தொழிலும் வணிகமாகி விட்டன, உச்ச நீதிமன்றம் வேதனை. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, யூஜி பிஜி மெடிசின்ல யூஜி பிஜிக்கு அப்புறம் ஸ்பெஷாலிட்டின்னு ஒரு கோர்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கும் வந்து நீட் தேர்வு இருக்கு. ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி நீட் நுழைவுத் தேர்வு. இந்த ஸ்பெஷாலிட்டி நுழைவுத் தேர்வு வந்து கடந்த ஜூலை மாசத்துல வந்து அவங்க அந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து இந்த நவம்பர்ல நடத்துறதா அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா ஜூலை மாசம் நோட்டிபிகேஷன் விட்ட பிறகு ஆகஸ்ட் மாசத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த சிலபஸோட சேஞ்ச் பண்றாங்க. அதாவது நோட்டிபிகேஷன் விட்டுட்டு ஒரு மாசத்துக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்றாங்க. அப்ப பார்த்தோம்னா ஒரு மாசம் அவங்க பழைய சிலபஸ் படிச்சிருப்பாங்க, இப்போ புது சிலபஸ்னா படிக்க வந்து நேரம் இருக்காது. ஸோ இதுக்காக வந்து அங்க விண்ணப்பிச்ச நபர்கள் எல்லாமே வந்து உச்ச நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் செய்யறாங்க. அந்த மனுவை விசாரிச்ச உச்ச நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு அதிகாரம் இருக்குங்கிறனால நீங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் நீங்க முடிவுலாம் எடுக்க முடியாது, நீங்க நோட்டிபிகேஷன் விட்ட பிறகு நீங்க சிலபஸை மாத்தினீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆக மாட்டாங்கன்னா, இந்த இதுக்கு வந்து ஏன் நீங்க சிலபஸ் மாத்தினீங்கன்னா வலுவான காரணத்தை சொல்லணும், அப்படி சொல்லலைன்னா இதை வந்து நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த அந்த விசாரணையில சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த விசாரணை தான் வந்து நேத்து உச்சநீதிமன்றத்துல வந்திருக்கு. ஸோ அப்ப வந்து அந்த அவங்க தாக்கல் செஞ்ச விளக்கத்தை வந்து உச்சநீதிமன்றம் ஏத்துக்கல. ஸோ நான் திரும்பவும் உங்களுக்கு டைம் தரோம், நான் அந்த சிலபஸ் ரிவைஸ் பண்ணுங்க, உங்களுடைய வாதம் எதுவுமே வந்து ஏற்படுதா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து உச்சநீதிமன்றம் அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ அது சொல்லிட்டு அவங்க என்னவும் சொல்லியிருக்காங்கன்னா வந்து வர வர வந்து இந்த மருத்துவ கல்வியும் மருத்துவ தொழிலும் வந்து ரொம்ப வணிகமயமா மாறிவிட்டது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவலையோட உச்சநீதிமன்றம் அதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த செய்தியில நம்ம பார்க்குறோம். இதோட இந்த நியூஸ் ஓவர், அடுத்த நியூஸ்க்குள்ள போலாம். அடுத்த செய்தியா நம்ம என்ன பார்க்குறோம்னா, பழைய வாகனங்கள் மறுபதிவு கட்டணம் 8 மடங்கு உயர்வு. என்ன அப்படின்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாகனத்தை வந்து மறுபதிவு செய்யறதுக்கான கட்டணம் வந்து உயர்த்துறாங்க. கிட்டத்தட்ட 8 மடங்கு வந்து உயர்த்துறதா வந்து அரசாணையில வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் நம்ம பார்த்தோம்னா, ஸோ கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பழமையான வாகனங்கள் அதை வந்து மறுபதிவு செய்யறதுக்கான கட்டணம் தான் வந்து உயர்த்திருக்காங்க. அதில் பார்த்தோம்னா இப்ப வந்து ஒரு காருக்கான கட்டணம், 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வண்டியை திருப்ப ரெஜிஸ்டர் பண்ணணும்னா இப்ப வந்து 600 ரூபா இருக்கு. இப்போ இது வந்து எப்ப இருந்து அமலுக்கு வரப்போகுதுன்னா, அடுத்த ஏப்ரல் மாதம்
பதினஞ்சுல இருந்து இந்த இது வந்து அமலுக்கு வருது. அப்போ 600 ரூபாய் இருந்த கட்டணம் இப்ப எவ்வளவு ரூபாயா மாற போகுதுன்னா 5000 ரூபாயா வந்து மாறப்போகுது. அதான் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 8 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரியே பைக்கு பஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதான் இந்த செய்தியில் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு விஷயம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். என்ன அப்படின்னா வந்து ஆர்பிஐயோட டெபுட்டி கவர்னர் வந்து ஒரு விழால வந்து ஒரு நியூஸ் சொல்லியிருந்தாரு. என்னன்னா இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச்னால வந்து ஃபினான்சியல் கிரைசிஸ் வரும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது பிசிக்கலா இருக்கும் இல்லைன்னா டிரான்சிஷனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். இப்ப அதை நம்ம இதோட ஒப்பிடி பார்த்தோம்னா நமக்கு அது புரியும். என்ன அப்படின்னா வந்து இந்த ஏன் இப்போ இதை வந்து அமல்படுத்துறாங்க அப்படின்னா வந்து, ஏன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாகனம்னா கார்பன் எமிஷன் அதிகமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்ப கார்பன் எமிஷன் அதிகமா இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பா வந்து டெம்பரேச்சர் குளோபல் வார்மிங்னால வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த இதைதான் வந்து அவர் அன்னைக்கு குறிப்பிட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா இப்ப இந்த டிரான்சிஷன் நடக்கிறப்போ பாலிசிஸ் மூலமா வந்து மக்களுக்கு வந்து நிறைய பினான்சியல் கிரைசிஸ் வரும் அப்படிங்கிறவரு அவர் அன்னைக்கு சொல்லியிருந்தாரு. இப்போ நம்ம பார்த்தோம்னா 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள வாகனத்தை நம்ம மறுபதிவு செய்யணும் அப்படின்னா வந்து நமக்கான கட்டணம் எவ்வளவு ஆகுதுன்னா 8 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது டைரக்டா நமக்கு என்ன ஆகுதுன்னா பினான்சியலா நமக்கு ஒரு இம்பாக்ட கொடுக்குது. இதை தான் அன்னைக்கு நம்ம அந்த வீடியோலையும் நம்ம பார்த்துருந்தோம். அன்னைக்கான வீடியோ பார்க்காதவங்க நான் மேல ஐ பட்டன் தரேன், அதை கிளிக் பண்ணி அன்னைக்கான வீடியோ பாருங்க. ஸோ அதுல அவர் சொல்லியிருந்தது தான் இந்த விஷயத்தோட நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. இதோட இன்னைக்கான வீடியோவை நம்ம முடிச்சுக்கிறோம். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம பிரமீட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you so much for watching this video. Wish you all a good day ahead. Thank you.